சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம குஜராத்தி மொழியில் போன வருஷம் வெளியான வஷ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தெரியாத ஒரு ஆளை வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு அப்புறமா அவன் அந்த வீட்டில் இருக்க வயசு பொண்ணை அப்பா அம்மா முன்னாடியே வசியப்படுத்துகிறான் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன ஆச்சு கடைசியில் என்ன நடந்துச்சுங்கிற ஒரு தாறு மாறான தரமான கிளைமேக்ஸ் தான் இந்த படம் இந்த படத்தோடைய ஒவ்வொரு சீனும் அடுத்து என்ன என்ன என்னாகுன்னு நம்மளை சீட்டு எஜ்ஜில் வச்சுருப்பாங்க கதை போக போக அது உங்களுக்கே புரியும் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் இவர் தான் நம்ம ஹீரோ இவரோட பேர் அதர்வா இவர் ஃப்ளைட்டில் சீனியர் பைலட்டாக இருப்பார் இப்போது தன்னுடைய பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்காக காலேஜுக்கு வந்திருக்காரு இவங்க தான் நம்ம ஹீரோவோடைய பொண்ணு பேர் ஆர்யா இவங்க பாய் ஃப்ரெண்டோட பைக்கில் ஏற அந்த நேரம் அப்பாவான நம்ம ஹீரோ இங்கேருந்து ஹார்ன் அடிக்கிறாரு இவங்களும் எங்கள் அப்பா வந்துட்டாரு நான் அவரோடே போய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு வராங்க அப்பாவும் பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லி இவரும் யார் இது பாய் ஃப்ரெண்டானு கேட்குறாரு இவங்களும் பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை வெறும் ஃப்ரெண்டு தான் பாய் ஃப்ரெண்டுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன் இதுக்கு முன்னே பிரேக்கப் ஆனப்போ உங்ககிட்ட சொன்னால் இல்லையான்றாங்க அப்பா உனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் பார்த்து மிஸ்யூஸ் பண்ணாமல் நடந்துகோன்னு சொல்கிறாரு ஹீரோயினும் அடுத்த மாதம் லடாக் ட்ரிப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க நானும் வரேன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக போகலாம் இல்லைன்னு கேட்குறாங்க யார் யார் வராங்கன்னு இவர் கேட்க ட்ரிப்புக்கு பொண்ணுங்க பசங்க நிறைய பேர் வராங்கன்னு சொல்ல பசங்க கூடவா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படியே கட் பண்ணால் நைட்டு டைனிங் டேபிளில் இப்போ ஒன்று ஆரியா விடுற மாதிரி இல்லை ப்ளீஸ் டேடு நான் போகிறேன் போகிறேன்னு சொல்லி ஒரு வழியாக இவரை சம்மதிக்க வச்சிட்றாங்க நம்ம ஹீரோவுக்கு மனைவியும் ஒரு சின்ன பையனும் கூட இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குமே ஆரியா ட்ரிப்பு போகிறத சுத்தமாக பிடிக்கவே இல்லை இங்கே ஹீரோ சில கண்டிஷன் எல்லாம் போடுறாரு ட்ரிப்புக்கு ஒன்று அனுப்புகிறேன் ஆனால் அவன் கூட வர ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபோன் நம்பரு அட்ரெஸு ஏன் அவங்களுடைய லைவ் லொக்கேஷனை கூட நீ எனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும் இதுக்கெல்லாம் சம்மதானா நீ போகலான்னு சொல்கிறாரு டேடு இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு இவங்க சொல்ல என் கண்டிஷன் இது தான் நீ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு சரி டேட் ஃபாலோ பண்ணுறேன்னு இவங்களும் சொல்கிறாங்க ஆனால் மக ட்ரிப்பு போகிறது அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அந்த நேரம் பையன் மொபைலில் கேம் ஆடிக்கிட்டே இருக்க டேய் சாப்பிடும்போது என்னடா கேமு ஃபோனை கூடுன்னு சொல்லி ஹீரோ வாங்கி வச்சுக்கிறாரு இப்போ மறுநாள் வீக்கெண்டு ஸோ இவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் வேறு ஒரு ஊரில் இருக்கும் அங்கே எல்லோரும் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காங்க ஹீரோவும் எனக்கு நல்லா பசிக்குது வழியில் ஒரு தாபாவில் ஃபுல் கட்டு கட்ட போகிறேன் யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு ஆனால் ஆரியா அமைதியாகவே இருக்காங்க உனக்கு எதுவும் வேணாமாமான்னு இவர் கேட்க நான் அங்கே வந்து என்னோடய முடிவை சொல்கிறேன் டேடுன்னு சொல்லிடுறாங்க இப்போ ஹைவேல இருக்க ஒரு தாபாவில் காரை நிறுத்துறாரு இதுதான் அந்த கதையில் இவங்க பண்ண முதல் தப்பு அங்கே ஒரு ரொட்டி ஆர்டர் பண்ணால் அதில் பயங்கரமாக எண்ணெய் வலிஞ்சிக்கிட்டு இருக்கு இதை பார்த்து ஆரியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு வேணான்னு சொல்லி வச்சிட்றாங்க அட தாபா ரொட்டி அப்படி இருக்கும் ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாரு ஆனாலும் ஆரியா பிடிவாதமாக இருக்காங்க சரி எனக்கு ஒரு டீ கொடுங்க நீ ஒரு சப்ளையர்கிட்ட கேட்க சார் டீக்கு டோக்கன் வாங்கிட்டு வாங்க நீவன் சொல்கிறான் இப்போ டோக்கன் வாங்குறதுக்காக ஹீரோ கவுண்டருக்கு வந்திருக்காரு பத்து ரூபா டீக்கு ஐநூறுரூபா கொடுக்குறாரு தாபா ஓனரும் இல்லை சார் மாற்றிட்டு வாங்கன்னு சொல்ல இவர் முழிச்சுட்டு இருக்காரு அந்த நேரம் அங்கே இருந்த டேபிளில் பிரதாப்னு ஒரு நபர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அவர் நேரம் கவுண்டருக்கு வந்து ரெண்டு டீ டோக்கன் கொடுங்கன்னு வாங்குறாரு அதில் ஹீரோ ஹீரோக்கிட்ட கொடுக்குறாரு ஹீரோவும் இருங்க சார் நான் உங்களுக்கு சேஞ்சு மாற்றி தரேன்னு சொல்ல அட ரூபா தானே சார் பரவாயில்ல வச்சுக்கோங்க இதில் என்ன இருக்குன்னு பிரதாப் பெருந்தன்மையாக கொடுக்க சரி வந்த வரைக்கும் லாபம்னு ஹீரோவும் வாங்கிக்கிறாரு ஆனால் அந்த பிரதாப் பின்னாடியே வந்து சார் நான் இங்கே ஒரு நிமிஷம் உக்காரலாமான்னு கேட்க ஹீரோவும் சரி டோக்கன் வாங்கி கொடுத்தவராச்சேன்னு உட்காரு உட்கார பர்மிஷன் தராரு பிரதாபும் ஆரியாவை நகரை சொல்லிவிட்டு உட்கார்றாரு உன் பேர் என்னம்மான்னு கேட்குறாரு கேட்டுட்டு தன்னோட பேரை சொல்லி எல்லாருக்கிட்டையும் அறிமுகம் ஆகிக்கிறாரு ஏம்மா அப்படியே வச்சுருக்க உனக்கு ரொட்டி பிடிக்காதான்னு கேட்குறாரு இல்லை அங்கிள் இது சுத்தமாக ஹைஜீனிக்காகவே இல்லை எனக்கு வேணான்னு சொல்லி ஆர்யா முகத்தை திருப்பிக்கிறாங்க உடனே பிரதாப்பும் அதுவும் சரிதாம்மா சரி இந்த சாக்லேட்டையாவது சாப்பிடுன்னு அன்பாக கொடுக்குறாரு ஒரு செகண்ட் ஆர்யா அப்பாவோட முகத்தை பார்க்குறாங்க ஹீரோவும் பரவாயில்ல வாங்கிக்கோன்னு சொல்லி சைக காமிக்க ஆர்யாவும் சரி அப்பா சொன்னாரேன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை சாப்பிட்றாங்க அடுத்த சில நொடிகள்லேயே ஆர்யாவோட முகம் வித்தியாசமாக மாறுது இதுதான் இவங்க வாழ்க்கையிலே செஞ்ச மிகப்பெரிய தப்பு இப்போ பிரதாப்பும் சாக்லேட் சாப்பிட்டல்ல அங்கிள் சொல்கிறேன் ஒழுங்காக ரொட்டியை சாப்பிடுன்னு சொல்ல ஆரியா எந்த பேச்சுமே பேசாம அமைதி அந்த ரொட்டியை ஃபுல்லா சாப்பிடுறாங்க இதை பார்த்து அம்மாவுக்கு அப்போ பெருசா எதுவும் சந்தேகம் வரல சரி பெரிய மனுஷன் சொன்ன உடனே கேட்டுக்கிட்டா போலன்னு சகஜமா எடுத்துக்கிறாங்க இப்ப ஹீரோவும் சரி பிரதாப்ஜி உங்க உதவிக்கு நன்றி முடிஞ்சா சந்திக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சரியா அவங்க கார்ல ஏறின உடனே பிரதாப் வந்து கண்ணாடியை தட்டுறாரு இந்த அம்மா பசியா இருப்ப வீட்டுக்கு போனதும் மறக்காம இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுன்னு சொல்றாரு நம்ம ஹீரோவும் சே என்ன மனுஷையா அப்படின்னு மைண்ட்ல நினைக்கிறாரு இங்கே ஆரியா அமைதியாக பிஸ்கெட்டை வாங்கிக்கிறாங்க பிரதாபும் ஏன் டல்லாக இருக்க சிரிச்ச மாதிரி இருக்கணும் சரின்னு சொல்ல உடனே ஆரியாவும் சிரிக்கிறாங்க அந்த பிஸ்கெட்டை பார்த்துக்கிட்டே வராங்க சரியாக அவங்க ஃபார்ம் ஹவுஸுக்குள்ளே நுழைஞ்சது தான் தாமதம் காரை விட்டு கூட இறங்காமல் ஆரியா அந்த பிஸ்கட் பேக்கெட்டை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க இங்கே நம்ம ஹீரோ ஃபன் மூடுக்கு வந்துட்டாரு மனைவியை பிடிச்சி ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விடுறாரு ஆரியாவையும் தள்ளி விடுறாரு தன் மகனையும் தள்ளி விட்டுட்டு இவரும் ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு இப்போ நம்ம ஹீரோவுடைய மனைவி தலையை தோட்டிக்கிட்டே மாடியில் வந்து நிற்க அப்போ கேட்டுக்கு வெளியே அந்த பிரதாப் நிற்கிறாரு நான் உள்ளே வரட்டுமா அப்படின்ற மாதிரி சைகை காமிக்கிறாரு உடனே அவங்க ஓடி வந்து ஹீரோ கிட்டே அந்த ஆள் இந்த மாதிரி நிற்கிறாரு நீங்கள் வர சொன்னிங்களா என்ன அவனை பார்த்தாலே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடனே ஹீரோ வந்து என்னாச்சு பிரதாப்னு விசாரிக்க இவரும் நான் இந்த பக்கமாக காரில் வந்துக்கிட்டு இருந்தேன் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு கொஞ்சம் தூரத்தில் தான் என்னோடய ஃபார்ம் ஹவுஸும் இருக்குது என் பொண்ணுக்கு கால் பண்ணோம் ஃபோன் வேறு சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுக்கலாமா உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் வேணான்னு சொல்கிறாரு ஹீரோவும் அட இதில் என்ன இருக்குது உள்ளே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு இதுதான் இவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு இப்போ உள்ளே வந்த உடனே ஹீரோவுடைய மனைவி காஃபி போட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க இங்கே நைஸாக இந்த ஆள் ஜன்னல் வழியாக வெளியே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிக்கிட்டு இருக்க ஹீரோயினையும் தம்பியும் பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ ஹீரோ எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு ஒரு கார்டில் ஸ்போன் கொடுக்குறாரு உங்கள் பொண்ணுக்கு கால் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாரு பிரதாபு வாங்கி கால் பண்ணுற மாதிரி பண்ண லைன் பிஸியாக இருக்குது கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்கிறாரு அந்த நேரம் ஆரியா குளிச்சுட்டு தொப்பாலாம் ஈரமாக உள்ளே வராங்க உடனே பிரதாப்பும் வா ஆரியா உக்காருன்னு சொல்ல ஆரியா அப்படி ஈரத்தோட சோஃபாலாம் உட்காந்துடுறாங்க இதை கவனித்த ஹீரோவும் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்குது சோஃபா ஈரமாயிடாதா என்ன பழக்கம் போய் வான்னு சொல்கிறாரு ஆனாலும் ஆரியா இல்லை அங்கிள் தான் உட்கார சொன்னாரு அதனால தான் உக்காந்தேன்னு சொல்ல இல்லை ஆரியா நீ போய் ட்ரெஸ்ஸை வான்னு பிரதாப் சொல்கிறாரு இவர் சொன்னதுக்கப்புறம் தான் ஆரியா எழுந்து போகிறாங்க இப்போ ஆரியா பிரதாப் கிட்ட பயங்கர க்ளோஸாக காலேஜில் இவங்களுக்கு பிரேக்கப் ஆன கதையை பற்றி பர்சனலான விஷயங்களை பற்றி எல்லாம் இருக்காங்க அந்த நேரம் ஆரியாவுடைய தம்பி பால் விளாண்டுட்ருக்கான் அந்த பால் இவங்க தலையிலே வந்து அடிக்குது இதில் கடுப்பான பிரதாபம் தம்பி இன்னொரு வாட்டி பால் இங்கே வந்துச்சு உனக்கு செமையாக அடி உழுவும் பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு இங்கே ஹீரோவும் மனைவியும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க மனைவியும் எதுக்குங்க அந்த ஆளை வீட்டுக்குள்ளெல்லாம் உட்கார வச்சுருக்கீங்க எனக்கு என்னமோ சரியாக படலன்னு சொல்ல அட எனக்கு ஹெல்ப் பண்ணவே அதனால் கூட்டிகிட்டு வந்தேன் இந்த ப்ரெட்டையும் ஜாமையும் கொடுத்து அவனை சாப்பிட வச்சுட்டு ஃபோனில் லைனே கிடைக்கலனாலும் அவன் ஃபார்ம் ஹவுஸில் கொண்டு போய் நான் விட்டு வந்துடுறேன் எல்லா மனுஷங்களையும் தப்பாகவே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு இப்போ ஆர்யா பேசிக்கிட்டே இருக்க திரும்ப பால் வந்து இவங்க தலையில் அடிக்குது உடனே பிரதாப்பும் ஆர்யா உன் தம்பியை ஓங்கி ஒரு அறவிடுன்னு சொல்கிறாரு இவர் சொல்லி முடித்த உடனே ஆர்யா கொஞ்சமாக யோசிக்காமல் தம்பியை பலார்னு ஒரு அட்டி வைக்கிறாங்க அடித்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது சாரிடா சாரிடான்னு மன்னிப்பு கேட்குறாங்க சத்தம் கேட்டு ஹீரோவே வந்துடுறாரு என்ன பண்ணி வச்சிருக்க அவன் என்ன தப்பு பண்ணாலும் கன்னத்தில் இப்படி அஞ்சு வரலாம் பதிரி மாதிரி அறைவ உனக்கு ஓவரா தான் செல்லம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு இப்போ எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்படி அடிக்கிற அளவுக்கு தம்பி உன்னை என்ன பண்ணான்னு விசாரிக்கிறாங்க அதுக்குள்ளே பிரதாப் குறுக்கிட்டு அக்கா தம்பின்னு அந்த மாதிரி சண்டை இருக்கிறது சகஜம்தான் இதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க சார்னு சொல்கிறாரு இதில் ஹீரோ கொஞ்சம் கடுப்பாயிட்றாரு பிரதாப்ஜி நாங்கள் எங்கள் குடும்ப விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் தேவை இல்லாமல் நீங்கள் குறுக்க வராதிங்க ப்ளீஸ் நீங்கள் ப்ரெட்டை சாப்பிடுங்க நான் கொண்டு வந்து உங்கள் ஃபார்ம் ஹவுஸில் ஒன்று ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஆனாலும் பிரதாப் சும்மா இல்லாமல் குறுக்க குறுக்க வாய் பேசிக்கிட்டே இருக்க இதில் ஹீரோ கடுப்பாயிடுறாரு சாப்பிட்டீங்கல்ல எந்திரிங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு கூப்பிட்றாரு ஆனால் பிரதாப் ஒரு மாதிரி பார்க்குறான் என் வேலை இன்னும் முடியலை வந்த வேலை முடியாமல் நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்கிறான் இதில் காண்டான ஹீரோவும் நானும் பெரிய மனுஷனாச்சேன்னு பொறுத்து பொறுத்து பார்க்குறேன் ரொம்ப ஓவராக இருக்கீங்க எந்திரிங்க முதல்ல வாங்க போகலான்னு சொல்லி இழுக்கிறாரு சடனாக பிரதாப் ஆரியாவை பார்த்து ஆரியா உன் அப்பாவும் அம்மாவும் என் பக்கத்திலே வரக்கூடாது தடுக்க வேண்டியது உன்னோடைய பொறுப்புன்னு சொல்ல டக்குன்னு ஆரியா குறுக்க வந்து டேடு அங்கிள் மேலே கை வைக்காதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லி தடுக்கிறாங்க என்னம்மா ஆச்சு உனக்கு நீங்கள் கேட்க நான் சொன்னால் சொன்னது தான் இங்கேருந்து தூரமாக போங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க இப்படி ஆரியா பாட்டுக்கு அப்பா அம்மாக்கிட்டே சண்டை போட்டுட்ருக்க பிரதாப் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு கேஷுவலாக அந்த பக்கம் வரான் இதையெல்லாம் பார்த்து ஆரியாவுடைய தம்பி என்னாச்சு ஏன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறான்னு கேட்க அதுக்குள்ளே அம்மா ஓடி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாடியில் இருக்கிற ரூமுக்கு போ நாங்கள் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வரணும் புரியுதான்னு சொல்லி பையனை அமுச்சு வச்சிட்றாங்க இப்போ ஹீரோவும் ஆரியா உனக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி பிகேவ் பண்ணுறேன்னு கேட்க இவர் மனைவி கணிச்சிடுறாங்க இவன் தான் நம்ம பொண்ணை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க பிரதாப்பும் ஒரு மாதிரி சிரிக்கிறான் உங்கள் மனைவி சொல்கிறது கரெக்டு ஆரியா நான் என்ன சொன்னாலும் செய்வா ஆரியா இந்த டீ பவுடரை பச்சையை அப்படியே சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறான் உடனே ஆரியா சாப்பிட போக ஹீரோ தட்டி விடுறாரு நான் சொன்னேன்ல சாப்பிடுன்னு சொல்லி இவன் பாக்கெட்டோட கொடுக்க திரும்ப ஆரியா அதை வாங்கி அப்படியே வாய்க்குள்ளே கொட்டுறாங்க ஹீரோவும் ஆரியா என்ன பண்ணுற எதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கேன்னு கேட்க தெரியல டாடி அங்குள் என்ன சொன்னாலும் என்னால் மீற முடியலன்னு சொல்கிறாங்க ஹீரோவோட மனைவியும் சந்தேகமே இல்லை இவன் நம்ம பொண்ணை வசியம் பண்ணிட்டான் உண்மையை சொல்லு அதான பண்ணேன்னு கேட்குறாங்க பிரதாபம் கடைசியாக தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா ஆமாம் உங்கள் பொண்ணால் எனக்கு பல காரியங்கள் ஆகணும் அவன் மைண்டு முழுசாக என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது ஆரியா சிரின்னு சொல்கிறான் உடனே ஆரியா சிரிக்கிறாங்க ஆரியா அழுன்னு சொல்கிறான் உடனே பயங்கரமாக அலறாங்க இதை பார்த்து ஹீரோ மனைவி நொறுங்கி போயிடுறாங்க உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்குறாங்க இவனோ அதான் சொன்னனே உங்கள் பொண்ணை நீங்கள் மனப்பூர்வமாக என் கூட அமுச்சி வச்சுருணும் அவன் மைண்டை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிது ஆனால் அவன் மனசில் உங்கள் மேலே இன்னும் பாசம் அப்படியே தான் இருக்குது ஸோ மனப்பூர்வமாக உங்கள் பொண்ணை நீங்கள் எனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லுங்கள் இப்போவே உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போயிடுறேன் அப்படி இல்லைன்னா உங்கள் பொண்ணை வச்சு உங்கள் மூணு பேரையும் கொண்டுட்டு அதுக்கப்புறமா இங்கிருந்து அவளை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி பயமுறுத்துறான் இதை கேட்டு ஆரியாவோடய அம்மா பயங்கரமாக கதறி ஆனால் ஹீரோ பிடிவாதமாக இருக்கார் என் உயிரே போனாலும் என் பொண்ணை உன் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாரு பிரதாபம் என்னை பற்றி உங்களுக்கு இன்னும் சரியாக தெரியல நான் ஒரு ராட்சசன் அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் பார்க்குறீங்களா ஆர்யா என் காலை அமுக்கி விடுன்னு சொல்கிறான் உடனே ஆரியா என் காலை அமுக்குறாங்க ஆர்யா போய் உங்கள் அப்பா அம்மா செல்ஃபோனை தூக்கி போட்டு உட லேண்ட்லைன் எல்லாம் கட் பண்ணி விடுன்னு சொல்ல உடனே ஆரியா எல்லா செல்ஃபோனையும் உடைச்சிட்டு லேண்ட்லைனை கட் பண்ணுறாங்க மறுபடியும் காலை அமுக்குறாங்க அந்த நேரம் உங்கள் தம்பி சத்தம் கேட்டு வந்துடுறான் என்ன ஆச்சுன்னு கேட்குறான் பிரதாபும் உன் பையனை மரியாதை இங்கே வான்னு சொல்கிறான் இதனால் ஆரியாவோட அம்மாவும் போய் தம்பியை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க உடனே இவன் நான் உன்னை என் காலை அமுக்கிறத நிறுத்த சொன்னா எதுக்கடி நிறுத்தினேன்னு சொல்லி ஆரியாவோடய வயிற்றுல ஓங்கி ஒரு விடுறான் இதை பார்த்து ஹீரோ செம்ம காண்டாயிட்றாரு ஏண்டா என் கண்ணு முன்னாடி என் பொண்ணை உதகிறியான்னு சொல்லி பிரதாப் மூஞ்சில் செமையாக நாலஞ்சு பஞ்சு வைக்கிறாரு ஆனால் இவன் அடி வாங்கிக்கிட்டே ஆரியா உன் தம்பி மண்டையை உடனேன்னு சொல்ல உடனே ஆரியா துரத்தி துரத்தி தம்பி தலையை அங்கேருந்து படிக்கட்டில் முட்டிடுறாங்க இப்போ கட் பண்ணால் பையன் மண்டை உடஞ்சிருக்கு எனக்கு தலை வலிக்குதுப்பான்னு சொல்கிறான் இவங்களும் எய்ட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பொறுத்துக்குப்பான்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பையன் கேம் விளையாட ஒரு செல்ஃபோன் வச்சுருப்பான் இல்லையா அதை கவனிக்கிறாங்க இது ஆரியா கவனிக்கவும் இல்லை அதில் சார்ஜ் வேற சுத்தமாக இல்லை அதே மாதிரி ஃபோனில் சிக்னலு இந்த ஏரியாவில் வீட்டு ஹாலில் மட்டும்தான் கிடைக்கும் முதல்ல ஃபோனை சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு சார்ஜில் போடுறாங்க பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அவங்ககிட்ட போய் பேசிப்பாருன்னு ஹீரோ சொல்லி மனைவியை கீழே அனுப்புகிறாரு இதனால் ஹீரோவுடைய மனைவியும் பையனுக்கு ரத்தம் அதிகமாக வந்துகிட்ருக்கு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க பின்னாடியே ஹீரோ வந்து கெஞ்சுறாரு ஆனால் பிரதாப் இறக்கமே இல்லாமல் உன் புருஷன் பாரு என் மண்டை எப்படி வீங்க வச்சுருக்கான் ஆர்யா நீ என்ன பண்ணுற கிச்சனில் போய் கத்தி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறான் உடனே ஆரியா கத்தி எடுத்துகிட்டு வராங்க இங்கே பாரு ஆர்யா உன் அப்பாவோ அம்மாவோ என்னை அடிக்கிறதுக்காக என் பக்கத்தில் வந்தாங்கன்னா அவங்கள யோசிக்காமல் குத்திடணும் புரியுதான்னு சொல்கிறான் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க உங்கள் பையனை கூட்டிகிட்டு போக பர்மிஷன் தரேன்னு சொல்கிறான் இதனால் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கால்ல விழுந்து அலறாங்க ஹீரோ மெல்லமா மன்னிப்பு கேட்கறதுக்காக பிரதாப் கிட்ட வராரு அவன் காலை பிடிச்சி கெஞ்சுறாரு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் இந்த வீட்டை கூட எழுதி வைக்கிறேன் என் ஃபேமிலியை விட்டுருன்னு சொல்கிறாரு ஆனால் பிரதாப் நக்கலா உன்னை விட என்கிட்ட நிறைய பணம் இருக்குது என் பிளானே வேற போடான்னு சொல்லி ஹீரோவை எட்டி உதைக்கிறான் அப்பா அசிங்கப்படுறதை பார்க்கும்போது ஆரியா கண்ணு கலங்கி தண்ணி வருது இவங்க மனசில் பாசம் இருந்தாலும் இவங்க மைண்டு ஃபுல்லாக பிரதாப் கண்ட்ரோலில் இருக்குது இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல இப்போ அந்த பிரதாப்பும் ரொம்ப போர் அடிக்குது இல்லை சரி இங்கே ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குல்ல இதில் கனெக்ட் பண்ணி ஆரியா நீ போடுற பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுன்னு சொல்கிறான் இப்போ ஆரியாவும் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆட இதை பார்க்க ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மாடிக்கு போயிடுறாரு ஆனால் நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆரியா பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா இங்கே ஹீரோ மாடியில் பையன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம குடும்பமே இப்படி கஷ்டப்படுது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையன்று சத்தமே இல்லாமல் பயங்கரமாக கதறி அழுதுகிட்ருக்காரு இங்கே இந்த பிரதாப்புக்கு நேரம் ஆக ஆக தூக்கம் வந்துடுது ஆனாலும் ஆர்யா ஆட்டத்தை நிறுத்தாதன்னு சொல்ல இப்படியே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆர்யா நான் ஸ்டாப்பாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா உடம்பெல்லாம் வேர்த்து விறு விறுத்து பயங்கர டயர்டாயிடுறா ஆனாலும் வசியத்தில் இருக்காங்க இல்லையா ஸோ ஆட்டத்தை மட்டும் நிறுத்தவே இல்லை ஒரு கட்டத்தில் ஸ்பீக்கரில் சார்ஜ் தீந்து போக ஆட்டத்தை நிறுத்துகிறாங்க என்னடியாச்சு நீன் கேட்க ஹீரோயினும் ஸ்பீக்கர் ஆஃப் ஆகிடுச்சு அவளால் சுத்தமாக முடியல இருங்க நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு மகளுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் இவன் ஆர்யா தண்ணியை கீழே கொட்டுன்னு சொல்ல அப்படியே ஆரியா கிளாஸ் தண்ணியை கீழே ஊற்றிடுறாங்க ஹீரோயினும் ஏன் இந்த மாதிரி பண்ணுற உனக்கு இறக்கமே இல்லையா அவள் மூணு மணி நேரம் டான்ஸ் இருக்கா ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க பர்மிஷன் கொடு ப்ளீஸ்ன்னு ஹீரோயின் கெஞ்ச பிரதாபும் உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது சும்மா நொய் நொய்னுட்டுருக்க ஆரியா பத்து செகண்டு உங்கள் அம்மா மாடியில் உன் தம்பி ரூமுக்கு போகலை இந்தா இந்த கத்தியை வச்சு உங்கள் அம்மா கழுத்து அறுத்துருன்னு சொல்லி கொடுக்குறான் எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கும்போது உன் அம்மாவோ அப்பாவோ யாரும் எனக்கு கொள்ளுறதுக்காக பக்கத்தில் வரக்கூடாது வந்தால் அவங்கள போட்டு தள்ளிடணும் ஞாபகம் இருக்குல்ல நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிடுறான் ஆரியாவோட உள் மனசில் அம்மாவை நாம் எதாவது பண்ணிடுவோமோன்ற ஒரு தவிப்பு இருக்குது ஆனால் மைண்டு தான் கண்ட்ரோல் இல்லையே கரெக்டாக பத்து செகண்ட் ஆகிறதுக்குள்ளே அம்மாவே புரிஞ்சுக்கிட்டு மேலே வந்துடுறாங்க இப்போ ஹீரோவும் இப்படியே இருந்தால் வேலைக்கே ஆகாது ஏதாவது செய்யணும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிரிக்கெட் பேட்டை எடுக்கிறாரு மனைவியும் வேணாம் நீங்கள் அங்கே போனால் ஆரியாவே உங்களை குத்திடுவா அந்த மாதிரியாவான் அவகிட்ட சொல்லி வச்சிருக்கான் ப்ளீஸ் போகாதீங்கன்னு சொல்ல என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது ஏதாவது முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஹீரோ மெல்லாமல் படியில் இறங்கி வராரு ஆரியாவை பார்த்து சத்தம் போடாதேன்னு சொல்லி சைகை காமிக்க ஆனால் அப்பா கிட்டே வந்து ஆரியா குத்தணுமே அதுதான் இவங்களுக்கான கமாண்ட்டு ஆனால் அப்பா கிட்ட வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க வேற வழியே இல்லாமல் தன்னுடைய ட்ரெஸ்ஸுலையே சிறுநீர் கழிக்கிறாங்க ஒரு மாதிரி அழுகையும் சிரிப்பும் கலந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இதை பார்த்த ஹீரோ நொறுங்கி போயிடுறாரு அழுதுகிட்டே மேலே வந்து மனைவிக்கிட்ட என்னை காப்பாற்ற அவள் ட்ரெஸ்ஸுலேயே ஒன்றுக்கு போயிட்டா என்னால் இதெல்லாம் பார்க்க முடியல நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் இப்படி ஒரு நிலமையானு கதறாரு அந்த நேரம் சார்ஜில் இருந்தே இவங்க பையன் ஃபோனு கொஞ்சம் ரெடி ஆகிடுது அதை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஹாலில் தான் சிக்னல் கிடைக்கும் இங்கே பெருசாக யூஸ் இல்லை முதல்ல ஹீரோ மனைவியும் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு பொண்ணு யூரின் போயிருக்கா அவளை கூட்டிட்டு போய் நான் குளிப்பாட்டி கூப்பிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் பிரதாபோ அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண முடியாது வேணும்னா வேற ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே மாற்றி விடுங்கன்னு சொல்கிறான் ஹீரோயின் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ளீஸ்னு பர்மிஷன் கேட்க கடுப்பான இவன் ஆரியா ராயரை கலட்டுன்னு சொல்கிறான் அந்த பொண்ணும் கலட்டிடுறாங்க இதை பார்த்து அம்மா கதறிட்டு இருக்காங்க இவனோ ஒழுங்காக வேற ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து மாற்றி விடு இல்லைன்னா அவள் இப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறான் இதனால் ஹீரோயின் வேக வேகமாக மேலே ஓடி போய் வேற ஒரு ட்ராக் பேண்ட் எடுத்துகிட்டு வந்து ஆரியாவுக்கு மாற்றி விடுறாங்க ஆனாலும் இந்த சைகோ பிரதாப் சும்மா இல்லை ரொம்ப போர் அடிக்குது இல்லை சரி ஒரு கேம் ஆடுவோம் நீயும் புருஷனும் உன் பையனை கொண்டு போய் எங்கேயாவது ஒளிய வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் டைமு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆரியா தேடிக்கிட்டு வருவா தம்பியை கண்டுபிடிச்சா அங்கேயே கொடூரமாக சாகு அடிச்சிருவா போங்கன்னு சொல்கிறான் இதை கேட்டு கடுப்பான ஹீரோ உன்னை விடமாட்டண்டான்னு சொல்லி எகிறாரு ஆனால் மனைவி தடுக்கிறாங்க கோவப்பட நமக்கு நேரம் இல்லை முதல்ல பையனை காப்பாற்றி ஆகணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க இப்போ ரூமுக்கு வந்து பையனை தூக்கிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க இங்கே ஆரியாவும் பிரதாப்பும் வெயிட் இருக்காங்க பிரதாப்பும் அஞ்சு நிமிஷம் முடிய போகுது ஆர்யா உன் தம்பி தான் உன்னுடைய பயங்கரமான எதிரி அவனை நீ கொடூரமாக சாகு அடிக்கணும் உனக்குள்ளே வெறி இருக்கணும்னு சொல்லி ஆரியாவை நல்லா உசுப்பேற்றுறான் இப்போ அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச உடனே ஆரியா நேராக மேலே வரா ஒழுங்காக ரூம் சாவியை கொடுங்கப்பான்னு கேட்குறா ஹீரோவும் சாவியை கொடுக்குற மாதிரி வராரு அவனை டக்குன்னு தூக்கிக்கிட்டு ஓடுறாரு நேராக டாய்லெட்டுக்குள்ளே சாவியை போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுறாரு இதில் கடுப்பான ஆரியா கதவை கையாலே உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கா சத்தங்கட்டு பிரதாபும் மேலே வரான் என்னன்னு விசாரிக்கிறான் சரி சாவி இல்லைன்னா என்ன அந்த டேபிளை வச்சு கதை உடன்னு சொல்கிறான் என்ன சார் உங்கள் பிள்ளையை காப்பாற்றிட்டு தான் நினப்பா இதோ அஞ்சு நிமிஷம் ஆரியா கதை உடச்சி தம்பியை கொண்டுருவா மரியாதையே ரெண்டு பேரும் கீழே போங்கன்னு மிரட்டுறான் ஹீரோ ஹீரோயினும் சோகமாக ஹாலில் வந்து நிற்கிறாங்க நம்ம ஹீரோ தன்னுடைய சூட் கேஸில் இன்னொரு பேக்கப் ஃபோன் வச்சிருப்பாரு அதை எடுக்கிறாரு இதில் சிக்னல் வந்துருச்சு சீக்கிரம் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணலான்னு சொல்கிறாரு அந்த நேரம் மேலே சத்தம் பயங்கரமாக கேட்க இங்கே ஆரியா ஒரு டேபிளை தள்ளிட்டு வந்து கதை உடச்சிட்றாங்க ஆனால் உள்ளே தம்பி இல்லைன்னு பிரதாப் கிட்டே சொல்கிறாங்க அவனும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான் போய் தேடுன்னு சொல்ல ஆரிய வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க அந்த நேரம் மேலே மொட்டை மாடியை காட்டுறாங்க பையனை ஒரு அடியில் தான் அப்பாவும் அம்மா ஒழித்து வச்சுருப்பாங்க அவன் மெல்ல எட்டி பார்க்க மேலே இடி அடிக்குது பயந்து போனையும் மம்மின்னு கத்துறான் இந்த சத்தம் கேட்டு ஆரியா தம்பியை கொள்றதுக்காக மாடிக்கு போகிறா ஹீரோ ஹீரோயின் எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு பேரையுமே ஆரியை தள்ளி விட்டுட்டு கடைசியாக தம்பியை மொட்டை மாடியிலேருந்து அப்படியே மல்லாக்க கீழே தள்ளி விட்டுறா நம்ம மகளே மகனை கொண்டுட்டாலேன்னு ஹீரோ பயங்கரமாக இருக்காரு ஆனால் இந்த பிரதாப் கேஷுவலாக இதையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்குறான் இப்போ கீழே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க பையனுக்கு இன்னும் உயிர் இருக்குது ஹீரோவும் என் பையன் இன்னும் சாகலை அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் காப்பாற்றிடலாம் ப்ளீஸ் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் ஆரியாவோட வேலை முடியல இல்லையா இன்னும் சாகலையா எனக்கு கொடுத்த வேலை முடியலன்னு சொல்லிவிட்டு ஆரியா பூத்தொட்டி எடுத்து தம்பி மேலே போட வரா ஆனால் பிரதாப் ஒரு நிமிஷம் நில்லு ஆரியான்னு சொல்கிறான் அப்படியே ஆரியா செல மாதிரி நிற்கிறா இவனும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் மரியாதையாக உங்கள் பொண்ணை மனப்பூர்வமாக எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் உங்கள் பையனை நீங்கள் கூட்டிகிட்டு போக பர்மிஷன் தரேன் இல்லைன்னா நான் சொன்னால் ஆரியா உடனே தம்பியை கொன்றுவா எப்படி வசதின்னு மிரட்டுறான் ஹீரோ முடியவே முடியாதுன்னு தான் சொல்கிறாரு ஆனால் மனைவிக்கு வேறு வழி தெரியல பையன் உசரியாவது காப்பாற்றி ஆகணுமேனு கொடுக்குறோன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க பிரதாபும் இது புத்திசாலித்தானோ சரி ரெண்டு பேரும் எந்திரிங்க மனப்பூர்வமாக எங்கள் பொண்ணை பிரதாபுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ரெண்டு பேரை சொல்லுங்கன்னு சொல்லி மிரட்டுறான் இவங்களும் அழுதுகிட்டு இதை சொல்கிறாங்க கடைசியாக ஆரியாவை ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறாங்க இந்த கேப்பில் ஹீரோ தன்னுடைய சூட் இருந்து ஒரு செல்ஃபோன் எடுத்தார் இல்லையா அது ஆரியாவோடய பேண்ட்டில் ரகசியமாக வச்சிட்றாரு அப்பா பாக்கெட்டில் ஃபோன் வச்சது ஆரியாவுக்கு புரியுது ஆனால் இவ எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறா இப்போ பிரதாபும் சரிவா நம்ம போகலான்னு சொல்லிவிட்டு ஆரியாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறான் உடனே ஹீரோ மனைவியும் பையனையும் காரில் ஏற்றுறாரு இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் போனால் ஹைவேயில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது நீ போய் பையனை காப்பாற்று நான் ஆரியாவை காப்பாற்றுறேன்னு சொல்கிறாரு இப்போ தட்டு தடு மாதிரி மாடிக்கு வந்து பையனுடைய செல்ஃபோன் இருக்கு இல்லையா அதில் ஜிபிஎஸ் லொக்கேஷனை ஆன் பண்ணுறாரு அதை வச்சு ஆரியாவை ட்ராக் பண்ணுறாரு இங்கே ஹீரோவுடைய மனைவியும் பையனும் வேகமாக காரில் போய்கிட்டு இருக்க பையன் உருண்டு காருக்கு உள்ளே விழுந்துடுறான் இதை கவனிச்ச ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு திரும்ப முன்னாடி பார்க்குறாங்க அந்த நேரம் எதிரில் ஏதோ ஒரு பெரிய வண்டி வர மாதிரி தெரியுது அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணுறாங்க இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க இவர் ஜிபிஎஸை ட்ராக் பண்ணிக்கிட்டே போகிறாரு ஒரு காட்டு பகுதிக்கு தான் அது போகுது இங்கே காட்டுக்குள்ளே பிரதாப் ஆரியாவை ஒரு பில்டிங்குக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான் அங்கே வந்து பார்த்தா ஆரியா மாதிரி நிறைய வயசு பொண்ணுங்களை வசியம் பண்ணி வச்சுருக்கான் ஆர்யா இவங்க எல்லாரும் உன்னுடைய அக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல் ஏன் மூஞ்ச சோகமாக வச்சுருக்க சிரின்னு சொல்கிறான் இவங்களும் சிரிக்கிறாங்க நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க ஆர்யாவை பார்த்து சிரின்னு சொல்ல இந்த பொண்ணுங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க ஒரு வழியாக நம்ம ஹீரோ இடத்த கண்டுபிடிச்சி செவரு எல்லாம் ஏறி குதித்து உள்ளே வராரு ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிறைய பொண்ணுங்களை வசியம் பண்ணி பாடி கார்டு மாதிரி அந்த பிரதாப் வச்சுருக்கான் நாலஞ்சு பேர் சேர்ந்து நம்ம ஹீரோவை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க பிரதாப் வந்து நிறுத்த சொல்கிறான் இவ்வளோ பண்ணி நீ அடங்க மாட்டேல்ல ஆர்யா வா ஆமாம் உன் அப்பா எப்படி இந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் சொல்லுன்னு கேட்குறான் ஆரியாவும் என் அப்பா என் பாக்கெட்டில் செல்ஃபோனை வச்சு ஜிபிஎஸ் மூலமாக ட்ராக் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்கிறா சரி அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடனே சொல்கிறான் ஆரியாவும் உடச்சிட்றா ஹீரோவும் எப்படியா இருந்தாலும் நீ என்னை கொல்ல தான் போகிற எனக்கு கடைசியாக ஒரு ஆசை என் பொண்ணு கையால் நான் சாகணும் இந்த ஒரு வாய்ப்பையாவது எனக்கு கொடுன்னு கேட்குறாரு பிரதாபும் சரி அவ்வளோதானே இந்த ஆசையை நிறைவேற்றிடுவோன்னு சொல்கிறான் கேர்ள்ஸ் இங்கே பாருங்கள் ஆரியா மட்டும்தான் உங்கள் அப்பாவை கொல்லுவா நீங்கள் யாரும் இவர் மேலே கை வைக்கக்கூடாது புரியுதான்னு சொல்கிறான் இவன் திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் டக்குன்னு நம்ம ஹீரோ ரெண்டு கத்திரிக்கோளை எடுத்து ஆர்யாவோட காதிலே சொருகிறாரு ஆனாலும் ஆர்யா சிரித்த மாதிரியே தான் இருக்கா ஏன்னா பிரதாப் கடைசி அவளை சிரிக்க சொன்னான் இல்லையா அதனால் தான் அப்படியே இருக்கா இப்போ பிரதாப் அங்கே பேசிட்டு ஆர்யா உங்கள் அப்பனை நீயே கொல்லுன்னு சொல்லிட்டு திரும்புகிறான் ஆனால் ஆர்யா அமைதியாக நிற்கிறா ஆர்யா நான் சொல்கிறத என்ன என்னாச்சுன்னு கேட்குறான் அதுக்குள்ளே ஹீரோ இவன் வாயை பொத்தி அடிக்கிறாரு இவன் தலையில் அடிபட்டு மயங்கிடுறான் இப்போ சில கழிச்சு பிரதாப் கண்முளித்து பார்க்க நம்ம ஹீரோ ஒரு கட்டிங் பிளேடை எடுத்து பிரதாப் நாக்கை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காரு இந்த நாக்கை வச்சு தானடா கமாண்ட் கொடுத்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற இனிமேல் நீ சத்த பாம்புடான்னு சொல்லிட்டு பிரதாப் நாக்கை வேரோட பிடிங்கி எடுத்துடுறாரு இவனை வழியால் அலறி துடிக்கிறான் ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கன்னு சுற்றி நிற்கிற பொண்ணுங்கக்கிட்ட சைகையிலே சொல்கிறான் ஆனால் இவன் கடைசியாக எல்லா பொண்ணுங்களையும் சிரிக்க சொன்னான் இல்லையா அதனால எல்லாரும் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க இப்போ ஹீரோ தான் மக காதில் இருந்து அந்த கத்தரிக்கோலை எடுக்கிறாரு அப்பா நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு ஆரியாவோட மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது இவளோட கண்ணெல்லாம் கலங்குது அந்த கண்ணீர் கூட ரத்தமாக தான் வருது இப்போ அப்படியே கட் பண்ணால் பத்து வருஷம் கழித்து காமிக்கிறாங்க ஒரு காட்டு பகுதியில் ஒரு எலி செத்து அழுகி போய் கிடக்குது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு ஆள் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரு அதை ஒரு கேரி பேக்கில் போட்டு தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வராரு அடுத்ததாக ஒரு கப்பில் காஃபி பவுடரை கொட்டுறாரு ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரகசிய அரை மாதிரி இருக்குது அங்கே வராரு இங்கே பார்த்தா அந்த பிரதாபை நம்ம ஹீரோ பத்து வருஷமாக சங்கிலியால் கட்டி போட்டு வச்சிருக்காரு ஒழுங்காக சோறு தண்ணி கூட கொடுக்கறதில்ல இந்த இன்றைக்கி ஸ்பெஷல் டீத்தூளும் எலிக்கறியும் சாப்பிடுன்னு கொடுக்குறாரு கொடுத்துட்டு இவர் மட்டும் வாழைப்பழத்தை சாப்பிட்றாரு இதை பார்த்த பிரதாபம் எனக்கும் பழம் வேணும்னு சைகையிலேயே கேட்குறான் இவரும் பழம் வேணுமா தர முடியாது இது எனக்கு மட்டுந்தான் நல்லா ருசியாக இருக்குன்னு சொல்லி அவனை வெறுப்பேற்றுறாரு உனக்கு வேணுன்னா அந்த எலியை சாப்பிடுன்னு சொல்கிறாரு இவனும் பசி தாங்காமல் அந்த எலியை சாப்பிட்லான்னு கொண்டு போக அது பயங்கரமாக நாற்ற அடிக்குது தூக்கி போடுறான் ஹீரோவும் ஐயையோ தூக்கி போட்டியே அதுவும் உன்னுடைய சிறுநீர் மேலேயே தூக்கி போட்டியே கடைசியாக பசி அடங்கலன்னா நீ அதை தான் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு பிரதாபும் இப்படி பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு என்னை கொன்னுருன்ற மாதிரி சைகையிலே இவரை கையெடுத்து கும்பிட்றான் ஹீரோவும் நீ உன்னை தானே சொன்ன நானும் ராட்சசந்தான் ஆனால் மற்றவங்களுக்கு இல்லை உனக்கு நீ பண்ணதுக்கு இதெல்லாம் உனக்கு கம்மிடான்னு சொல்கிறாரு இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு அங்கே டேபிளில் ஹீரோவோடைய மனைவி ஃபோட்டோவும் பையன் ஃபோட்டோவும் இருக்குது ஸோ பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி மனைவியும் பையனும் கூட இறந்து போயிட்டாங்கன்னு நமக்கு சிம்பாலிக்காக காமிக்கிறாங்க இப்போ ஹீரோ ஆர்யாவுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கமாக வராரு பார்த்தா ஆர்யா வித்தியாசமாக இருக்காங்க இவர் கத்தரி கோலால் ஆர்யா காதில் குத்துனது பிரதாப் சொல்கிறது இவளுக்கு கேட்கக்கூடாதுன்னு தான் செஞ்சுருப்பாரு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் செஞ்சு ஆர்யாவை காப்பாற்றியிருக்காரு ஆனால் அதில் ஆரியாவோட தலைமுடி நிறையா போயிடுச்சு இப்போவும் ஆர்யா பிரதாப்போட அந்த வசியை கட்டில்தான் இருக்கா அதனால தான் அவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிரின்னு சொன்னான் இல்லையா அதை இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு சிரித்த மாதிரியே இருக்கா இருந்தாலும் பொண்ணு பேருக்காவது உயிரோடு இருக்காளேன்னு சொல்லி ஒரு பொம்மை மாதிரி பத்திரமாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு இத்தோட படம் முடியுது தெரியாத ஆள்கிட்ட பேசக்கூடாது எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம வீடுகளில் சொல்லுவாங்க அதுக்கு இந்த படத்தை விட பர்ஃபெக்டான விளக்கத்தை யாருமே கொடுக்க முடியாது இந்த கதையோ என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க நாளை வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்